आनंदम आनंदकरम प्रसन्नम ज्ञानस्वरूपम निजबोध रूपम योगींद्रमीड्यम भवरोह वैद्यम श्री सद्गुरुम नित्यमहं भजामि। ओम श्री कन्हैय योगीश्वराय विद्महे गुरुस्वामी पुत्राय अगस्त्य शिष्याय धीमहि तन्नो ज्ञान गुरु प्रचोदयात्। ओम श्रीं अं गुं गां श्री कन्हैय योगीश्वराय नमः। அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. விதி மதி கதி. விதி என்பது நம் சித்தத்தில் இருக்கிற சம்ஸ்காரங்கள் முன் மனதின் வழியாக செயல்பட்டு நன்மையோ தீமையோ செய்கின்றது. இதை முன்ன சென்ற பாடத்தில் பார்த்தோம். அந்த விதியை அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். அதை இன்றைக்கி சொல்ல போகிறேன் உங்களுக்கு. விதியை மதியால் வெல்லலாம். உள்ளே இருக்கிற சம்ஸ்காரத்தை அழிச்சிட்டாக்கா விதி வேலை செய்யாது. அது எப்படி அழிக்கிறது? முன்ன வந்து துன்பம் துன்பம்னு சம்ஸ்காரம் இருக்குது, அது இன்பம் இன்பம் பதிய வச்சா துன்பம் அழிஞ்சு போடுன்னு சொன்னேன். முன்ன நோய் இருக்கிறத வந்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் நோய் போயிடும். அப்போது அழிக்கிறதுக்கு எப்படி மாத்திரத்துக்கு தான் முன்ன சொன்னேன். துன்பத்தை போய்கிட்டு இன்பமாக ஆக்கிறதுக்கு. இப்போ துன்பமும் இருக்கக்கூடாது இன்பமும் இருக்கக்கூடாது. இன்பம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் பிறவி நிச்சயம். சம்ஸ்காரத்தில் எதுவும் இருக்கக்கூடாது. இன்பமோ துன்பமோ எந்த சம்ஸ்காரம் இல்லாத எம்டியாக இருக்கணும். அப்போ தான் பிறவா பேரன்பம் அமையும். இப்போ உதாரணமாக வந்து ஒவ்வொரு சம்ஸ்காரமும் நம்ம அழிக்கிறது எப்படின்னு பயிற்சி சொல்ல போகிறப்போ. உதாரணமாக கோபம், நமக்கு கோபம் இருக்குது. இந்த கோபன்ற சம்ஸ்காரம் நம்ம சித்தத்தில் இருக்கிறவர்களும் எந்த காலத்திலும் கோபம் வரும். நமக்கு எந்த நேரத்துலையும் கோபம் வரும். நம்ம உயிர் இருக்கிறவரில் அந்த கோபம் அங்கே தான் இருக்கும். அந்த கோபன்றதை அழிச்சிட்டாக்கா நம்ம ஜென்மத்திலேயே கோபம் வராது. அப்போ நம்ம ஒவ்வொரு சம்ஸ்காரமும் எடுத்துக்கணும். இப்போ கோபம் எதனால் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரோட்டில் யாருனா சண்டை போட்டோம் எனக்கு கோபம் வரும், யாருனா திட்டுட்டா எனக்கு கோபம் வரும், பசங்க நம்ம பேச்சு கேட்கலன்னா எனக்கு கோபம் வரும், சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா எனக்கு கோபம் வரும். இதுவும் பல விதமான காரணத்தெல்லாம் கோபம் வரும். ஒரு காரணத்தை எடுத்துக்கணும். ஒரு வாரத்துக்கு பயிற்சி பண்ணணும். ஒரு ஒரு வாரமாக ஒரு ஒரு பயிற்சி பண்ணிகிட்டே வந்தால் சித்தத்தில் எந்த விதமான கோப சம்ஸ்காரம் இருக்காது. கோபம் போயிட்டு அடுத்தது பொறாமைன்னு ஒன்று இருக்கும். அந்த பொறாமையை வந்து எடுத்துக்கணும். எதனால் நமக்கு பொறாமை வருது? அதுபோல் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு பயிற்சி பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு வந்து கோபத்தை எடுத்துக்குவோம். நமக்கு கோபம் வருது, எதனால் கோபம் வருது? ஒரு நாலஞ்சு ஐட்டம் எழுதிங்கோ, அஞ்சு ஆறு ஐட்டம் கூட நமக்கு எதனால கோபம் வருதோ எழுதிக்கணும் பேப்பரில். ஒவ்வொன்றா எடுத்துக்கணும். இப்போ உதாரணமாக வந்து ரோட்டில் யாருனாலும் சட்டம் போட்டாலும் கோபம் வரும். எனக்கு என்னை திட்டாங்கன்னா உடனே கோபம் வரும். அதுபோல் பல காரணத்தினால எடுத்துக்கணும். ஒன்று ஒன்றா இருக்கும். நான் எடுத்துக்கிற ஒரே ஒரு சப்ஜெக்ட் இப்போது என்னை யாருனா திட்டாங்க ஒன்று கோபம் வருது, அது எப்படி அழிக்கணும்னு சொல்ல போகிறேன். தீர்க்க சுவாசம் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து பண்ணுங்கோ. இது வந்து சைலன்ஸ் பிளேஸாக இருக்கணும். சாதாரண சைலன்ஸ் பிளேஸில் உட்காந்து தீர்க்க சுவாசம் பண்ணிடணும். பண்ணிவிட்டு உன்னுடைய கவனம் பூரா ஆக்ஞா சக்கரத்தில் வைங்கோ. வச்சுட்டு உன்னை யாரோ திட்டுறாங்கன்னு வச்சுங்கோ. நிஜமாகவே திட்டுறாப்பல் பாவனை பண்ணணும். திட்டுனா என்ன வரும்? உனக்கு கோபம் வரும். உனக்கு உண்மையிலேயே கோபம் வந்தால் எப்படி வருமோ அந்த கோபத்தை அனுபவிக்கணும். திட்டுறாங்க, அந்த திட்டு நம்ம கேட்குறோம், உடனே நம்ம கோபம் வருது, அந்த கோபத்தை அனுபவிக்கணும். உடனே அவங்கள நம்ம திருப்பி திட்டுறோம். அப்போ அந்த கோபத்தை அனுபவிக்க சொல்ல உடனே கவுண்டர் சைஸு கொடுக்கணும். என்ன கவுண்டர் கொடு? ஏன் நம்ம கோபம் பண்ணோம்? அவன் திட்டினா நமக்கு என்ன வந்தது? நம்ம கோபப்பட்டால் நம்ம ஹார்ட்டு தானே அதிகமாக வீக் ஆகும், ரத்தம் அதிகமாக கொதிகமாக வச்ச. அவன் திட்டின் போகிறான், நான் ஏன் கோவலை பண்ணோம்? அதுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம்? நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன். யார் திட்டினாலும் நான் கோவப்பட மாட்டேன். அமைதியாக இருப்பேன், சாந்தமாக இருக்கேன். அமைதி 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 அப்படியே பாவனையோடு கொஞ்ச நேரம் இருக்கணும். மறுநாள் இதே பயிற்சி ஒரு வாரத்துக்கு இதுபோல் செய்யணும். அப்போ இப்படி செய்ய செய்ய சொல்ல யார் திட்டினாலும் உனக்கு கோபம் வராது. ஏன்னா சித்தத்தில் இருந்து அழிஞ்சு போச்சு. அதே போல் வேறு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துணும். நம்ம பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கலன்னா நம்ம கோபம் வரும், அதே அனுபவிக்கணும்.
பிள்ளைங்க சொல்கிற பேச்சு கேட்காத போல் அனுபவிக்கணும். அனுபவிச்சுட்டு அதுக்கு கவுண்டர் சஜஷன் கொடுக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கு கவுண்டர் கொடுத்து 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 அது ஒவ்வொன்றா அழிக்கணும். இது ஒன்று மட்டும் இல்லை, கோபம் இல்லை, பொறாமல் நிறைய இருக்குது நம்மளுக்கு, வஞ்சனை ஆத்திரம் என்னென்னவோ இருக்கும். ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அழிச்சிட்டிங்கன்னா உன் சம்ஸ்கார அதாவது சித்தத்தில் ஒன்றுமே இருக்காது, உனக்கு காலியாக இருக்கும். அப்போ கெட்ட சம்ஸ்காரம் எல்லாம் அது ஒரு சம்ஸ்காரத்தை அழிக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும்னு வச்சுக்கோ, நம்மக்கிட்ட எத்தனை இருக்குதோ தெரியாது. அப்போ குறைஞ்சது ஒரு ஒரு வருஷமாவது ஆகும், இல்லை ஒரு 6 மாதமாவது ஆகும் அழிக்கிறதுக்கு. அப்போ என்ன இருக்கும், நல்ல சம்ஸ்காரம் தான் இருக்கும். கெட்டதெல்லாம் அழிஞ்சு போனால் உன் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. அப்போ நல்ல சம்ஸ்காரம் இருந்தாலும் மறுபடியும் பிறந்து தான் ஆகணும் நீ. அப்போ என்ன பண்ணோம், நல்ல சம்ஸ்காரத்தெல்லாம் லைனாக எழுதுங்கோ, அன்பு கருணை பாசம் இதெல்லாம் நல்லது, அதையும் ஒன்று ஒன்று அழிக்கணும். நீங்கள் கெட்டதெல்லாம் அழிக்கணும், நல்லதாக இருக்கு, எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருக்கணும் சித்தம். அப்போ தான் பிறவா பேரும்பும் வரும். இல்லை கெட்டதை மட்டும் அழிச்சிட்டு நல்லதை மட்டும் நல்ல வாழ்க்கை வரும். உனக்கு கெட்ட வாழ்க்கையில் துன்பம் இருக்காது, கவலை இருக்காது, நல்ல வாழ்க்கை வாழ்வேன். ஆனால் பிறந்து பிறவி நிச்சயம் உனக்கு. அப்போது அதையும் எடுத்துக்கணும், அன்பு பாசம். அன்புன்னு ஒன்று எடுத்துக்கணும், உனக்கு எதனால் அன்பு ஏற்படுகிறது அது கண்டுபிடிங்க. இதனால் அப்போ அன்பு ஏற்படுறா போல் அனுபவிக்கணும். நம்ம ஏன் அன்பு கொண்டனோம், அன்பு தேவையில்லையே சொல்லிட்டு கவுண்டர் சஜஷன் கொடுக்கணும். ஒன்று ஒன்றுக்கும் எதிர்மாறா எதிர்மாறா கொடுத்து கொடுத்து ஒரு ஒரு சித்தத்தில் இருக்கிறதெல்லாம் அழிச்சுனே வந்தால் எம்டி ஆகிடும். சித்தத்தில் ஒன்றுமே இல்லை. சித்தத்தில் இல்லைன்னா நான் நீ ஏன் பிறக்க போகிற, ஏதாவது சம்ஸ்காரம் இருந்தால் தானே பிறக்க போகிறேன். அதனால் சித்த சம்ஸ்காரத்தை அழிக்கிறது இதுதான் வழி. இதை விட்டுட்டாக்கா வேறு வழியெல்லாம் இருக்குது. மகான்கள் நினச்சா உடனே அழிச்சிடுவாங்க. அப்போ நம்ம பண்ணக்கூடிய பயிற்சிகள் இருக்குது பார், அந்த பயிற்சினால் ஹோமம் பண்ணுறாங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ண தியானம் பண்ணுறாங்க, அதன் மூலமாக அழிக்கலாம். இது வந்து பயிற்சினால் அழிக்கணும். அழிச்சிட்டிங்கன்னா உன் சித்தத்தில் ஒன்றும் இல்லை, அப்போ பிறவா பேரும்தான் அழியும். அப்போ நீங்கள் வந்து குண்டலினி யோகம் பண்ணலாம், அது போல் எது ஒன்றா பண்ணலாம். இந்த சித்தத்தில் வச்சுக்கின்னு எது பண்ணாலும் பிறவி நிச்சயம். இத்துடன் விதி கதி மதி இந்த பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு டாக்டர் பண்டிட் ஜி கண்ணை யோகி. கடவுளின் மொழி என்ன மொழி? கடவுளுக்கு ஒரு மொழியும் தெரியாது. மொழிகள் மனிதனின் படைப்பு. மனிதன் தன் கருத்துக்களை பிறருக்கு சொல்ல ஏற்படுத்த கொண்ட மொழியாகும். அப்படியானால் கடவுளை எந்த மொழியில் துதிக்கலாம்? எந்த மொழியில் துதிப்பதென்றாலும் அவனுடைய உள்ளம் கடவுளிடம் ஒடுங்குகிறதா என்பதை தான் பார்க்க வேண்டும். வாயளவில் பிரார்த்தனை பயன் தராது. உள்ளத்தை தொடும் நிலைக்கு வரும்போது கருத்து ஒன்றுதான் உள்ளே செல்லும். பிரார்த்தனை வாக்கியங்கள் பின்தங்கிவிடும். அப்படி கருத்து உள்ளே செல்ல பெற்றவர்கள்தான் அருள் பெற்றார்கள். எந்த மொழியும் பேசாமலே சும்மா இருந்து உள்ளத்தை கடவுள் பால் இருத்தினால் போதும். ஆக மௌனம்தான் இறைவன் மொழி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமஹ.